வணக்கம். கற்றதை கற்பிப்போம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி பண்ண போறோம். இட்லி மிச்சமானா என்ன பண்ணலாம்? நம்ம இழுத்து போட்டு இட்லி உப்புமா பண்ணலாம். தாளிச்ச இட்லின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. இது கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு நாலு சின்ன வெங்காயம் போட்டு நல்ல பட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு நாலு இட்லியில் இந்த நாளாக இப்படி அசைச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக பாவம் நல்லா மாவு மாதிரி வச்சுக்காமல் பிச்சு போடுற மாதிரி போடணும். போட்டு அடுத்த வந்து சின்ன வச்சுக்காங்க. இன்னும் கொஞ்சம் நிறையா இருக்கும். அப்புறம் ஒட்டாமல் வரும். அப்படியும் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் இட்லி சாப்பிட்றவங்க கூட நம்ம தாளிச்சு சாப்பிடுவாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பெருமையான பொடி போட்டு இதில் கலரி சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இதுலேயே கூட பொடி இட்லி பிடிச்சி யூஸ் பண்ணலாம். நாங்கள்லாம் இட்லி சாப்பிட்றோம். ஆனால் தாளிச்சு இருக்காங்க இட்லி அதிகமாக இருக்கிறது தாளிச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வச்சு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டியான லெஃப்ட் ஓவர் ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.